ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியா குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்யமாவினுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆவேதன் பத்ரு, அது வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றதா பார்க்க போகிறோம். இது வந்து ஈஸி தான். நம்ம பிராத்மிக்கில் என்ன பண்ணமோ சேம் அதே விஷயங்கள் தான். நம்பர் ஃபைவ்ல இருக்கக்கூடிய அந்த பிராத்மிக் பரீட்சா அந்த டீட்டெயில் மட்டும் நாம் பிராத்மிக்கோட தான் எழுதுவோம், அவ்வளோதான். மற்றபடி சேம் எல்லாமே அதே தான். ஓகேவா? ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சலான் நம்பர், டேட்டு, அமௌண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம டிடி அமௌண்ட் எடுப்போம் இல்லையா. பரீட்சா ஷுல்க், அதாவது 300 ரூபீஸ் நாம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நம்ம எக்ஸாமுக்காக ஃபீஸ் பே பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அது வந்து 300 ரூபா. விலம் ஷுல்க் அப்படின்னா நமக்கு வந்து லேட் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கு ஃபைனோட பே பண்ணும்போது அதுக்கு வந்து அதுவும் 10 நாளுக்குள்ளே அப்படிங்கும்போது 10 தின் தக், ஓகேவா, அதுக்கு வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து 300 ரூபாய்க்கு ஃபீஸ் பே பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த 300 ரூபாய்க்கு டிடி எடுக்கணும். ஓகேவா? டிடி எடுத்துகிட்டு நம்ம பிராத்மிக்கில் எழுதின மாதிரியே தான், சலான் நம்பர், நம்ம டிடி எடுக்கிறோம் இல்லையா, அதனுடைய சலான் நம்பர், டிமாண்ட் டிராஃப்ட்னு சொல்லுவோம், அதனுடைய சலான் நம்பர். ஓகேவா? அதுக்கப்புறம் அதனுடைய டேட், எந்த டேட்டில் எடுக்கிறோம் அப்படின்றது, அப்புறம் அதனுடைய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா, மத்ராஸ், தமிழ்நாடு, சென்னை. மத்யமா பரீட்சா ஆவேதன் பத்ரு, இது ஆகஸ்டா ஃபெப்ரவரியா அப்படின்றது நம்ம இப்போ ஆகஸ்ட் அப்படிங்கும்போது ஆகஸ்ட் சன் 2024. ஓகேவா? நம்ம அந்த இயர் வந்து எப்போ எழுதுகிறோமோ 24 எழுதுறோமா, ஸோ 24 அப்படின்றத நம்ம எழுதிடணும். ஓகேவா? நோட், ப்ளீஸ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் ஃபில்லிங் அப் தி ஃபார்ம். ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் திஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வில் நாட் பி அக்செப்டட் அட் எனி கேஸ். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பிராத்மிக்லேயே அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஜென்ரலான ரூல்ஸ், ஆஸ் பர் ரெக்கார்ட் படி தான் நீங்கள் வந்து ஸ்கூலில் எப்படி இருக்கோ அந்த ரெக்கார்ட் படி தான் ஃபில் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நாம் சென்டர் சபாக்கு வந்து சென்ட் பண்ணணும். எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா எல்லாமே கரெக்டாக எழுதணும். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்து நம்ம பே பண்ணுற அந்த அமௌண்ட்டு, எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க, எக்ஸாம் சென்டர் மாற்ற மாட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது இதை எப்படி ஃபில் பண்ணணும், ஏன்னா சேம் அதே விஷயங்கள் தான், திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து அப்ளிகேஷன் ஃபார்முடைய ஜெராக்ஸ் காப்பி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அட் எனி கேஸ். ஓகேவா? இந்த ஒரிஜினல் தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ அடுத்து பரீட்சா கேந்திருக்கா நாம். நம்ம இப்போ பிராத்மிக் எழுதியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து நமக்கு வந்து தெரியும் இல்லையா. நம்மளுக்கு அதே இடத்துல தான் வேணும் அப்படின்னா நம்ம அந்த எக்ஸாம் சென்டரே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் நேம் தான், பட் நம்மளுடைய எக்ஸாம் சென்டர் நம்ம பிராத்மிக் எழுதியிருக்கோம் அப்படிங்கும்போது அதனுடைய எக்ஸாம் சென்டர் வந்து நம்மளுக்கு பக்கத்தில் எது இருக்கோ அது கொடுத்துருப்பாங்க, நியர்பை இருக்கிறது. ஸோ அதனுடைய சென்டரே வந்து நாம் இங்கே எழுதிடலாம். ஓகேவா? எக்ஸாம் சென்டர் அப்படின்ற இடத்துல பரீட்சா கேந்திருக்கா நாம். இப்போ ரோல் நம்பர் அதே மாதிரி தான், நமக்கு தெரியாது இல்லையா, ஸோ அது தேவையில்லை. அடுத்து பரீட்சார்த்திகா பூராணாம் ஹிந்தியுமே அங்கிரேஜியுமே, அதாவது நம்ம எழுதுகிற கேண்டிடேட், நம்ம எக்ஸாம் எழுதுகிறவங்களினுடைய முழு பெயர். ஓகேவா? பூராணாம், அது வந்து மேலே இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களே, ஸோ இதில் வந்து ஹிந்தியில் எழுதணும். ஓகேவா? ஹிந்தியில் தெளிவான இதில் எழுதுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்கேன், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுன்னு இல்லை, ஹிந்திக்குன்னு இல்லை, எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், எந்த ஒரு அஃபிஷியலாக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க எழுதுறீங்க அப்படிங்கும்போது அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம எழுதணும் அப்படின்றத ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதில் எந்த மிஸ்டேக் இல்லை அப்படிங்கும்போது அதை பார்த்து அப்படியே நாம் வந்து நம்ம அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணும்போது நமக்கு எந்த அடித்தல் திருத்தலோ இல்லை வேறு எந்த விஷயமோ நம்மளுக்கு வராது. ஓகேவா? எந்த விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் இதில் எழுதுங்க. ஓகேவா? இப்போ அதனுடைய ஃபஸ்ட்டு நம்ம ஹிந்தியில் பேர் எழுதிடுறோம். ஓகேவா? அடுத்து அங்கிரேஜிமே இன் பிளாக் லெட்டர்ஸ் நேம் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் ஆஸ் பர் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? ஆஸ் பர் ஸ்கூல் ரெக்கார்டில் நம்மளுடைய பெயர் என்னவாக இருக்கோ, இனிஷியல் எப்படி கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி எழுதுங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து ஜிகே அந்த மாதிரி விக்னேஷ் அப்படிம்பாங்க, சில பேர் விக்னேஸ்வரி அப்படின்னு எழுதுவாங்க, அந்த மாதிரி கேஜி அப்படின்றதெல்லாம் மாறும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் ரெக்கார்டு படி என்ன இருக்கோ அந்த மாதிரி தெளிவான லெட்டர் வந்து எழுதுங்க. அப்புறம் வந்து ஸ்கூல் ரெக்கார்டில் என்ன பேர் இருக்கோ அதை எழுதுங்க. உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு பேர் கூப்பிடுவாங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஸ்கூல் ரெக்கார்டில் நம்ம வெளியில் என்ன பேர் கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி எழுதுங்க. ஓகேவா? அது வந்து கீழே இங்கிலீஷில், மேலே ஹிந்தியில். அடுத்து ஜென்மகி தாரிக். ஓகேவா? டேட் ஆஃப் பர்த், நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் அதுவும் அப்படி தான், நம்ம ரெக்கார்ட் படி என்ன இருக்கோ அது எழுதுங்க. ஒரு சிலது வந்து டேட்டு, ஒரு சில டேட் மாதிரி இருக்கும், மந்த் வந்து ஒரிஜினல் வேறு மாதிரி இருக்கும், நம்மளோடது ரெக்கார்ட் படி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டில் என்ன இருக்கோ அது படி கொடுங்க. ஓகேவா? அடுத்து ஸ்திரீ புருஷ்,
ஆணா பெண்ணா, சாரி பெண்ணா ஆணா அப்படின்னு கேட்டிருக்கும்போது நம்ம அந்த இடத்துல ஸ்திரீனா பெண்ணுனா நம்ம ஸ்திரீல வந்து ஒரு டிக் பண்ணிடுங்க, புருஷ் அப்படின்னா ஆண் அப்படிங்கும்போது அதில் வந்து டிக் பண்ணுங்கள். நீங்கள் எதுவோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பிதாக்கானா, அதே மாதிரி அப்பாவினுடைய பெயர். இது வந்து வெறும் இங்கிலீஷில் தான் எழுத சொல்லியிருக்காங்க. அங்கிரேஜிமே ஃபாதர்ஸ் நேம் இன் பிளாக் லெட்டர்ஸ். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பிளாக் லெட்டர்ஸ் அதாவது கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். நம்மளுடைய பரீட்சார்த்திகா பூராணாம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதுலேயும் நீங்கள் இங்கிலீஷில் எழுதும்போது கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க, ஸ்மால் லெட்டரில் எழுதாதீங்க. ஓகேவா, கேபிட்டல் லெட்டரில் நல்லா தெளிவாக பெருசாக புரிகிற மாதிரி எழுதுங்க. ஓகேவா, அடுத்து பரீட்சார்த்திகா பூரா பத்தா அங்கிரேஜிமே சாஃப் அக்ஷரோமே லிக்கே ரப்பர் ஸ்டாம்ப்ன லகாவே. போஸ்டல் அட்ரஸ், அதாவது நம்மளுடைய அட்ரஸ் நம்ம எந்த அட்ரஸில் இருக்கோம் அப்படின்றத வந்து தெளிவாக அதே மாதிரி கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. அங்கிரேஜிமே சாஃப் அக்ஷரோமே லிக்கே, இங்கிலீஷில் தெளிவான அந்த வார்த்தைகளில் எழுதுங்க. ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குது நம்மளுடைய வீட்டு அட்ரஸ் அப்படின்னா அதை வந்து இதில் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா, நம்ம எந்த அட்ரஸ் கொடுக்குறோமோ அது வந்து ரப்பர் ஸ்டாம்பில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அந்த நீங்கள் ரப்பர் ஸ்டாம்ப் இதில் குத்தக்கூடாது, தெளிவாக வார்த்தைகளில் தான் எழுதணும். ஓகேவா, பின் நம்பர் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க, ஃபோன் நம்பர் உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து பிராத்மிக் பரீட்சாமே உத்தீர்ண ஹோனேக்கா விவரன். நீங்கள் பிராத்மிக் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி மத்தியமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிராத்மிக் எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த பிராத்மிக் எக்ஸாமினுடைய டீட்டெயில், ஓகேவா, உத்தீர்ண ஹோனேக்கா விவரம், நீங்கள் பாஸ் பண்ண அதனுடைய டீட்டெயில்ஸ். கிரமசங்கியா அப்படின்னா அதனுடைய நம்ம ரோல் நம்பர் இருக்கும் இல்லையா, நம்ம ஆல்ரெடி நம்ம ஹால் டிக்கெட் இருக்கும் இல்லையா, பிராத்மிக் எழுதுனதுனுடைய ஹால் டிக்கெட் இருக்கும். அதனுடைய ஹால் டிக்கெட் இல்லைனாலும் நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாஸ் பண்ண அந்த ரிசல்ட் வந்திருக்கும், அதனுடைய டீட்டெயில்ஸை வச்சும் நீங்கள் எழுதலாம். ஓகேவா, அதனுடைய கிரமசங்கியா ரோல் நம்பர் சால் அப்படின்னா எந்த இயரில் எழுதுனீங்க அப்படின்றது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள், அதன் மூலியமாக தான் எனக்கு தெரிய வரும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது. ஓகே, இப்போ லாஸ்ட்டு மே பிரமாணித் கர்த்தா கர்த்தி ஹூ கி யஹ் ஆவேதக் மேரே வித்யாலயமே அத்தியன் கர்த்தா கர்த்திகை. சப்போஸ் நீங்கள் வந்து பிரச்சாரக்கிட்ட படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் உங்களுடைய சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட் பரீட்சார்த்திகே ஹஸ்தாட்சர்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க. ஓகேவா, இப்போ சப்போஸ் அவங்க பிரச்சாரக்கிட்ட அப்படின்னா இங்கே வந்து மே பிரமாணித் கர்த்தா கர்த்திகும், நான் வந்து பிரச்சாரக்காக இருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவங்க வந்து இப்போ யஹ் ஆவேதக் இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் இந்த எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடியவங்க எங்கிட்ட தான் வந்து அத்தியன் கர்த்தா கர்த்திகை படிக்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிரமாணித் பிரச்சாரக்கே ஹஸ்தாட்சர், பிரச்சாரக்கினுடைய கையெழுத்து. ஓகேவா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பிரச்சாரக்கினுடைய கையெழுத்து. நீங்கள் பிரச்சாரக்கிட்ட படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களே இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுவாங்க, அவங்களே சைன் போடுவாங்க. இங்கே வந்து பிரமாணித் பிரச்சாரக் சங்கியா அப்படின்றது அவங்களுடைய நம்பர். ஓகேவா, பிரச்சாரக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் அவங்களுடைய சர்டிஃபிகேட்டில், ஸோ அதனுடைய அந்த நம்பர், அப்புறம் அவங்களுடைய ஃபோன் நம்பர், இதெல்லாம் அவங்களுடைய டீட்டெயில்ஸு. சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா, அதாவது பிரச்சாரக்கிட்ட படிக்காமல் நீங்கள் தனியாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதில்லை. பரீட்சார்த்திகே ஹஸ்தாட்சர் சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட் அப்படின்னு இருக்கு இல்லையா லாஸ்ட்டாக, ஸோ அந்த இடத்துல உங்களுடைய சைன் போட்டுருங்க. ஓகேவா, நீங்கள் பிரச்சாரக்கிட்ட படித்தாலும் இந்த இடத்துல நீங்கள் சைன் போடணும். பிரச்சாரக்கிட்ட படிக்கலை ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா இந்த பிரச்சாரக் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தேவையில்லை, சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட் அப்படின்ற இடத்துல உங்களுடைய சைன் மட்டும் போட்டுருங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.